கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்த 1140 பேர் சொந்த ஊர் திரும்புகின்றனர். கோவையிலிருந்து பீகார் மாநிலத்திற்கு இன்று இயக்கப்படும் சிறப்பு ரயிலில் கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்த 1140 பேர் சொந்த ஊர் திரும்புகின்றனர். டோக்கன் வழங்கப்பட்டு உணவு மற்றும் குடிநீர் கொடுக்கப்பட்டு கோட்டைமேடு நல்லாயின் திருமண மண்டபத்தில் கணக்கு எடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் தற்போது ரயில் நிலையம் செல்ல தயாராகி வருகின்றனர். அங்கு உடல் வெப்பம் சோதனை செய்யப்பட்ட பின்னர் ரயில் பெட்டிகளில் ஏற அனுமதிக்கப்பட உள்ளனர். ரயில் நிலையத்தில் மருத்துவ குழுவினர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்டோர் தற்போது அங்குள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. இதேபோல லங்கா கார்னர் அருகேயும் தடுப்பு அமைக்கப்பட்டு வாகனங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 24 பெட்டிகளுடன் ஒரு பெட்டியில் 54 என 1140 பேருடன் தனிமனித இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு சஹாரா ஜங்ஷன் பீகார் செல்கிறது. இந்த ரயில் 10 தேதி சென்றடைகிறது. हेलो, मेरा नाम शब्बीर है। मैं बिहार से हूँ, कटिहार जिला से। हम लोग यहाँ में तमिलनाडु में था, घर से आने का एक डेढ़ महीना बाद यहाँ लॉकडाउन हो गया था कोरोना वायरस की वजह से। हम लोग पुनीमलोज में रहता था, बहुत परेशानी हुआ। अभी घर जा रहा हूँ, अच्छा लग रहा है। यहाँ पे बहुत दिन से लॉकडाउन चल रहा था, अभी सरकार ने देखो ट्रेन दिया हम लोग के लिए घर भेजने के लिए। अभी हम लोग घर जा रहे हैं, थोड़ा बहुत बहुत प्रॉब्लम हुआ खाने पीने के लिए, रहने के लिए, लेकिन अब हम लोग घर जा रहे हैं। खुशी हो रहा है सबको घर जाने के लिए कि हाँ अपना अपना गाँव जाके पहुँच रहे हैं सब आदमी। हम लोग पूरा गांव वाले हैं, 30-40 आदमी एक साथ जा रहे हैं, बिहार के एक जिला का एक साथ में सब आदमी जा रहे हैं ट्रेन में। देखो सबको खुशी हो रहा है। बस कोयम्बतूर மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது பெரிய அளவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்ற ஒரு நிலையில் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். இந்த சூழ்நிலையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு தொழிலாளர்களாக சுமார் 100,000 பேர் பணியாற்றி வந்தனர். இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின்படி அவர்களுக்கான உணவு, தங்கக்கூடிய இருப்பிடம் மற்றும் பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தொழில் நிறுவனம் மற்றும் அந்த அவர்கள் யாரிடத்தில் வேலை பார்த்தார்களோ அவர்களிடம் தொடர்பில்லாமல் ஆதரவில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சுமார் 22,000 தொழிலாளர்களை அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு தமிழக அரசு இசைவு தெரிவித்து, முதல் கட்டமாக இன்று பீகார் மாநிலத்திற்கு 1140 பேர் சிறப்பு ரயில் மூலமாக அனுப்பப்படுகிறார்கள். அதேபோல் நாளை காலை 8 மணிக்கு சிறப்பு ரயில் மூலமாக பீகார் மாநிலத்துக்கு இன்னொரு 1140 பேர் செல்ல இருக்கின்றார்கள். இதேபோல் பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் மற்றும் ஆசாம் மாநிலங்களில் இருக்கக்கூடிய இருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஊரடங்கு தளர்த்தப்பட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு தொழில்கள் ஆரம்பிப்பதற்கு, தொடர்ந்து நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்து பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பெருவாரியான பணியாளர்கள் பணிக்கு திரும்பியிருக்கிறார்கள். ஒரு சில பேர் குடும்ப சூழ்நிலை இங்கே வந்து அந்த கொரோனா வைரஸ் காலத்தில் இருந்த சூழ்நிலையில் அவர்களெல்லாம் அனுப்ப, யாரெல்லாம் அனுப்ப வேண்டிய அல்லது போக வேண்டிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த 22,000 பேர் அவருடைய விருப்பத்தின் பேரில் ஒரு 4-5 நாள், ஒரு வாரத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் ஒரு ரயில் அல்லது 2 ரயில் என அனுப்புவதற்கான நடவடிக்கையில் இருக்கிறோம். ஒரு ரயிலுக்கு 1140 பேர், இதற்கான மொத்த செலவையும் தமிழக அரசே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தொழிலாளர்கள் யாரும் அதற்கான பணம் செலுத்த வேண்டியதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்திருக்கக்கூடிய முயற்சி, பீகார் மாநிலத்தில் 10 மட்டும் பார்த்தீங்கன்னா 6,800 பேர்
போவதற்கான இசைவினை தெரிவித்திருக்கிறார்கள் அல்லது வந்து அவங்க யார் ஆதரவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்கள அனுப்பணும்னு முடிவு பண்ணியிருக்கு அதே போல் ஒரிசாவில் சுமார் 6500 பேர் ஜார்க்கண்டில் 2000 பேர் உத்தரப்பிரதேசத்தில் 2000 பேர் ஆசாமில் 2000 பேர் இப்படி இருக்கும்போது பீகாரில் வந்து இன்றைக்கி ஒரு செட் அனுப்புறதுக்கு முடிவெடுத்தோம் நாளை காலையில் ஒரு செட் அனுப்புறதுக்கு முடிவெடுத்தோம் அது அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ நாளைக்கு போகக்கூடியவர்களும் இன்றைக்கு ஒரு சில பேர் வந்திருக்கிறார்கள் அந்த கம்யூனிகேஷனுக்கு அதே போல் நேற்று ஒரிசா மாநிலத்துக்கு அனுப்புவதற்காக ஒரு முடிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த ஒரிசா உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு வந்த ஒரு சூழ்நிலையில் அவர்களை அனுப்புவதில் சிரமம் இருந்தது இப்போது அந்த தீர்ப்பும் விளக்கப்பட்டிருக்கிறது அதனால் ஒரிசா மாநிலத்துக்காரங்களும் இனிமேல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டிகிட்டு வரக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் வந்து லாரியில் உட்கார வச்சு ஒரு ஆட்டு மந்தைகள் மாதிரி உட்கார வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படி இருக்கக்கூடாது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பஸ்ஸிலையும் அதிகபட்சமாக 50 பேர் அது அந்த சமூக இடைவெளியோட நெருக்கல் இல்லாமல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அதை நான் என்ஷூர் பண்ணுறேன்